வெல்கம் டு ஐயனார்ஸ் கிச்சன். இன்னைக்கு சங்கு புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூவுடைய மருத்துவ குணங்கள், இதை எப்படியெல்லாம் நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம், குழந்தைங்களுக்கு பிடிச்ச விதமாக டேஸ்டோடு எப்படி இதை செஞ்சு குழந்தைங்களுக்கு அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மாறாமல் குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் சங்குப்பூ. இதுலேயே ஒற்றை இதழ் இருக்கும், வயலட் கலரில் உள்ளது இருக்கும், வெள்ளை கலரில் உள்ளது இருக்கும். நான் இன்றைக்கி நீல கலரில் ரெண்டு அடுக்கு உள்ள சங்குப்பூ எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பூ எடுத்தாலுமே இதே பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதாவது இதுக்கு அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது. அதாவது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும், ஞாபக சக்தியை குழந்தைங்களுக்கு அதிகப்படுத்தும், மனக்கவலையை போக்கும், டிப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இதை எப்படி நம்ம சமையலில் சேர்த்துக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் இப்போ வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரெண்டு டம்ளருக்கு 10 பூ போடலாம். அதாவது ஒரு நபருக்கு 5 பூ வரைக்கும் நம்ம டெய்லி ரெகுலராக எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். அதை நல்லா போட்டு கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், ஒயிட் கலரில் தான் தண்ணி இருக்குது. இது நல்லா கொதித்தவுடனே அந்த தண்ணி வந்து ப்ளூ கலரில் மாறிடும். இந்த மாதிரி அதோடைய சாறு ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்குற வரைக்கும் கொதிக்க வைக்கணும். தண்ணி நல்லா கொதி விழுந்தவனே அந்த கலர் ஃபுல்லுமே வந்துடும். பாருங்கள், பூ ஒயிட் கலராக மாறிடுது. இந்த அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு காலையில் டீக்கு பதில் நம்ம இதை சாப்பிடலாம். அதை மாதிரி சாப்பிட்றதுனால நமக்கு டிப்ரெஷன்ஸ் ரொம்ப குறையும், உடல் எரை குறையும், அதே மாதிரி இதயத்தை பாதுகாக்கும், செரிமான உறுப்பை ஃபுல்லுமே இது சுத்தப்படுத்தும். பாடி பயங்கர பெயினாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி உடல் வலி இருக்கிறவங்களுக்கு இது உடல் வலியை கேட்கும். அதே மாதிரி புது பொண்ணுங்களுக்கு சருமம் வந்து ஷைனாக இருக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இதில் இதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை இன்னும் கூட்டி கொடுக்கறதுக்காக நம்ம இதில் லெமன் சேர்க்குறோம். சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க சாப்பிட்லாமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம சூடான இதில் சேர்க்கறதுனால நமக்கு லெமன் எந்த வித டிஸ்டர்பும் பண்ணாது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ப்ளூ கலரில் இருக்கிறது லெமன் பட்டவுனே இந்த மாதிரி கலர் வயலட்டாக மாறிடும். நமக்கு குடிக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதில் தேன் கலந்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அப்படியாகவும் சாப்பிடலாம். இதுக்கு எந்த வித கசப்பு டேஸ்ட்டும் இருக்காது, லேசான தோர்ப்பு டேஸ்ட் மட்டுமே இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது அடுத்த மெத்தடில் சொல்கிறேன். அதாவது பாருங்கள், நான் பாஸ்மதி ரைஸ் தான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி இதுக்கு நல்லா இனிப்பு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் பட்டர் சேர்த்து, பட்டர் லைட்டாக சூடானவுடனே நீங்கள் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நெய் சேர்த்து தான் செய்கிறேன். நீங்கள் ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க பட்டர் சேர்த்து செய்யுங்க. அதாவது எல்லாமே பிரியாணிக்கு தாளிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தாளிக்கிறோம். தாளிச்சுட்டு அதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலராக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு வதங்கினாலே போதும், லேசான ஒரு இனிப்பு டேஸ்ட் வர்ற அளவுக்கு. வெங்காயம் வதங்கினதும் கொத்தமல்லி, புதினா ரெண்டுமே சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து வதக்குங்க. ஏற்கனவே இதுவே நல்லா உள் உறுப்புகளை ஃபுல்லுமே சங்குப்பூவே நல்லா சுத்தப்படுத்தக்கூடியது தான். அதில் நம்ம கொத்தமல்லி, புதினா ரெண்டும் சேர்த்து சமைக்கும்போது அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாகவும் ஆகும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது வந்து 5-star ஹோட்டலில் போய் நம்ம அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள். நல்லா வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு இந்த சங்குப்பூவுடைய ஜூஸ். இதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி கொதித்ததும் அரிசி, ஊறின அரிசியை அதில் போட்டு நம்ம நார்மலாக பிரியாணிக்கு எப்படி நல்லா கலந்துட்டு தம் போடுவோமோ அதே மாதிரி நீங்களும் இதை கலந்து வச்சுட்டு தம்மில் போட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா பொழு பொழுன்னு ப்ளூ கலரில் ரைஸ் வந்துடும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போனீங்க அப்படின்னா இப்போல்லாம் ப்ளூ டீ, ப்ளூ ரைஸ் அப்படின்னு சொல்லி அதிக விலை கொடுத்து நம்ம வாங்கக்கூடிய டிஷ்ஷஸ் தான் இது. நீங்கள் உங்களுக்கு இந்த பூ ஃப்ரெஷ்ஷாகவே தெரு ஓரங்கள்லேயே கிடைக்கும். அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் இப்போ அமேசானில் இது ட்ரையாகவும் கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷான பூவாகவும் கிடைக்குது. நீங்கள் அதை வாங்கி தாராளமாக சமையலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். எப்போ பார்த்தாலுமே நம்ம செய்கிற லெமன் ரைஸ், புளிசாதம் அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு வெரைட்டியாக அந்த கலரை பார்த்தோன்னே குழந்தைங்களுக்கு பார்த்தோன்னே சாப்பிடணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நல்ல டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு ரைஸாகவும் இருக்கும். நம்ம ரெகுலராக இதை சமையலில் நம்ம சேர்த்துக்கிட்ட மாதிரி நமக்கு ஒரு திருப்தியும் இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைங்களுக்கு அதோடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மாறாமல் செஞ்சு தர முடியும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள மூலிகை பொருட்களுடைய சமையல்கள் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து எங்களுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கணும்.